ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் மாறாம மனம் மாறாம நீண்ட நாட்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி அரைக்கணும், என்ன ரேஷியோல அரைக்கணுங்கிறது தான் சொல்ல போறேன். நாங்க எப்பவும் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு சம அளவு தாங்க எடுப்போம். அதுக்கு நான் இப்போ தோல் உரிச்ச 1/4 கிலோ பூண்டும் தோல் உரிச்ச சின்ன சின்னதா கட் பண்ண 1/4 கிலோ இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 2 பொருள் ஆட் பண்ணிக்கணுங்க. 1/2 கிலோ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் இந்துப்பு ஆட் பண்றேன். நீங்க ஒயிட் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 சின்ன குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேற எந்த குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த உப்பும் குக்கிங் ஆயிலும் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலரும் மாறாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஸ்மெல்லும் மாறவே மாறாதுங்க. வெளியூர் அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி 6 மாசத்துக்கு கூட அரைச்சு ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். டெய்லி யூசேஜுக்கு நீங்க சின்ன பாக்ஸ்ல எடுத்து மில்க் ட்ரேல வச்சுக்கிட்டீங்கன்னா முடிய முடிய எடுத்து ஃப்ரீசர்ல இருந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ என்னால அரைச்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பப்போ அரைச்சிக்கோங்க. இல்ல மந்த்லி பேசிஸ்ல நான் அரைச்சு வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மில்க் ட்ரேலயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாம இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சம அளவு இஞ்சி போடுறதுனால நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும், நம்ம சாப்பிடுற ஃபுட்டு டைஜஸ்டும் ஆகும், நம்ம உடம்புல கொழுப்பும் சேராதுங்க, தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றவும் செஞ்சிடும். ஒரு சில பேர் 1 பாகம் பூண்டுக்கு 1/4 பாகம் இஞ்சி சேர்ப்பாங்க. ஆனா நான்வெஜ் அதிகமா சமைக்கிறவங்க சம அளவு சேர்க்கறது தான் நல்லது. ரொம்ப முக்கியமா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க 1 பாகம் பூண்டுக்கு 1/2 பாகம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 மந்த்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதே மாதிரி லெமன் ஸ்டோரேஜ் வீடியோவும் என் சேனல்ல நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Don't forget to like and share our videos. Stay tuned for next video. And thanks for watching.